வணக்கம் அன்பு நண்பர்களே, அயோத்தியில ராமர் கோயில் 22ஆம் தேதி திறக்க இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு பாஜக தேர்தல் அஸ்திரமாவும் இதையதான் கையில் எடுத்திருக்கு. அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது, காங்கிரஸ் கட்சி அடுத்து என்ன வகையான காய் நகர்த்தல்களை செய்ய போகுது, பாஜக இந்த 2024 தேர்தல் அஸ்திரமா அயோத்தியை எடுத்திருக்கக்கூடிய நிலையில பாஜகவே இதை இன்னொருத்தர் கையில இருந்துதான் புடுங்குச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதே அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அத்வானி யாத்திரையை தொடங்கினப்ப அத்வானி கூட வெறும் உதவியாளரா இருந்தவர் தான் மோடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல ரொம்பவே முழுசா இதை பத்தி எல்லாம் பேசிடலாம், வீடியோக்குள்ளேயே போயிடலாம். அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை முதன் முதல்ல எழுப்புனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் லாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினர் தான். அவங்க ஒரு இந்து அமைப்பினர். 1500களில் இங்க வந்து ராமர் கோயில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. ஆனா அவங்களால எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியா அவங்ககிட்ட பெரிய வலு இல்லை. இதனால நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள்ல பணக்காரங்களெல்லாம் பார்த்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. ஆனா யாருமே இதுக்கு ஒத்துழைக்கல. தன்னால முடிந்த அளவுக்கு ராம்லாலா அமைப்பினரே சுயேட்சையா ஒரு வழக்கம் பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்நிலையில தான் அகில பாரத இந்து மகா சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து அமைப்பிடம் வந்து தொடர்பு ஏற்பட்டுச்சு. அந்த அமைப்புக்கு தேசிய தலைவரா சக்கரபாணி மகாராஜி சி அப்படின்னு சொல்லக்கூடியவரு பதவி ஏற்றிருந்தார். அவர்கிட்ட போய் அணுகுறாங்க. அவர் இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே, அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும்னு சொல்றாங்களேன்னு சொல்லி தன்னோட சொத்துக்களை எல்லாம் வித்து அவர் இந்த வழக்கை நடத்துறார். அப்படிதான் இந்த வழக்கினுடைய போக்கும் ஒரு கட்டத்துல போய்கிட்டே இருந்துச்சு. காலப்போக்கில் அந்த அமைப்பு கிட்ட இருந்து டேக் ஓவர் பண்ணின ஒரு அமைப்பு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துத்துவ அமைப்புகள்ல ஒரு கிளையா இருக்கக்கூடிய பாஜக. பாஜக இதை தன்னுடைய கோரிக்கைகள்ல ஒன்னா அஜெண்டால ஒன்னா மாத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் அத்வானி. 1990ஆம் ஆண்டுல அத்வானி இதுக்காக ஒரு பெரிய யாத்திரையே போறார். அவரு போகக்கூடிய அந்த யாத்திரையின் போது அத்வானி கூட நிறைய பேர் போனாங்க. அதுல அத்வானிக்கு உதவியாளரா போனவர் தான் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடிய அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல கூட யாருக்கு முழுசா தெரியாது. அத்வானிக்கு ஒரு உதவியாளர் வராரு, அத்வானி கூட வராரு அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு அத்வானியே கூட நினைச்சிருக்க மாட்டார். 1990ல அந்த யாத்திரையை அத்வானி தொடங்கி இருந்தாலும் கூட அவர்கிட்ட அப்ப யாராவது போய் இன்னொரு 30 வருஷம் கழிச்சு இந்த இதுக்கு நீதிமன்ற உத்தரவு எல்லாம் கிடைச்சிரும், 2020ல இதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டுவாங்க, அந்த அடிக்கல் நாட்டுவதால நீங்களே பங்கேற்க மாட்டீங்க, ஆனா பிரதமர் நரேந்திர மோடியா அவர் வந்து அடிக்கல் நாட்டுவாருன்னு சொல்லியிருந்தா என்னோட உதவியாளரையா சொல்றீங்க அப்படின்னு அத்வானியே சிரிச்சிருப்பார். ஆனா காலம் அப்படித்தான் அந்த பாஜகவை நகர்த்தி கொண்டு வந்திருக்கு. மற்ற கட்சிகளை போல வாரிசு அரசியல் இல்லை அப்படிங்கிறத பாஜகவினர் பெருமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவும் இன்னைக்கு மாத்திருக்காங்க. இந்த நிலையில தான் 1990களில் அந்த யாத்திரை தொடங்கி அப்படியே தீவிரப்பட்டு ஒரு கட்டத்துல நீதிமன்ற தீர்ப்பு வரை வந்துச்சு. இதுக்கு ரொம்ப முக்கியமான வலுவா இருந்த ராம்லாலா அமைப்பு ஒரு பக்கம், இதுக்கு சட்ட போராட்டம் நடத்தின இன்னொரு அமைப்பா அகில பாரத இந்து மகா சபா. ஆனா அகில பாரத இந்து மகா சபாவை இந்த விவகாரத்துல இருந்து அவங்க பெயர் வெளியில தெரியாமலே பாதுகாத்துக்கிட்டாங்க பாஜகவினர். அது மட்டும் இல்லாம 2020ல் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்ததுலயும் அதே அகில பாரத இந்து மகா சபாக்கு கால்கோல் விழாக்கு கூட அழைப்பு கொடுக்கப்படல. இப்படி இந்துக்களை பொறுத்தவரை பாஜக தன்னோட மோனோபோலியா தொடர்ந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டாலும் கூட பாஜக இந்த தேர்தல் அஸ்திரமா கையில் எடுத்திருக்கிறதே அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தை தான். சரி, இதனால மோடிக்கு எதிர்ப்பா இருக்கும் இந்துக்கள் கிட்ட அப்படின்னு கேட்டா, குறிப்பா இந்து அமைப்புகள் கிட்டன்னு கேட்டா, அகில பாரத இந்து மகா சபாக்கு இப்ப அழைப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரத யாத்திரையை தொடங்கின அத்வானியே இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா, நான் வெறும் சாரதி தான், ஆனா ராமர் செலக்ட் பண்றாரு தன்னோட கோயிலுக்கு யாரு திறந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அவர் அப்பவே செலக்ட் பண்ண நபர் தான் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பினர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, இன்னுமே சாக்காயிருவீங்க. நம்முடைய மரபுப்படி, இந்தியாவினுடைய கலாச்சாரப்படி, ஒரு மரபுப்படி ஒரு நாட்டை ஆளக்கூடியவங்களை நம்ம மன்னரை, அதாவது நாட்டை ஆளக்கூடியவர்களை இறைவனா பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த வகையில நரேந்திர மோடி மகாவிஷ்ணுவோட வடிவம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இதுக்குள்ள பேசினாலும் கூட பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுல ஒரு மையமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதுல ரொம்பவே தடுமாறி இருக்கு அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க முடியுது. காங்கிரஸ் இதுல உண்மையை சொல்ல போனா கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அவங்க மிக முக்கியமா அழைப்பு விடுத்திருந்தாங்க. அந்த பாஜக முகாம், இந்து அமைப்புகள் முகாம் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதுல அழைப்பு விடுத்ததுல காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. காங்கிரசினுடைய மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய அழைப்பை நிராகரிச்சுட்டாங்க, நாங்க போகல அப்படின்னே சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் கலந்துக்கிறதா, ஒரு குழுவா கலந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க.
வட இந்தியால காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலமா இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் இமாச்சல பிரதேசம். அந்த இமாச்சல பிரதேசத்துல இருந்து ஒரு அமைச்சரை அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டா கர்நாடகால காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இருக்கு. அந்த கர்நாடகா மாநிலத்துல அதே 22ஆம் தேதி அனைத்து கோயில்கள்லயும் நாங்க ராமநவமி வழிபாடு நடத்துவோம் அப்படின்னு அந்த மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு ஒருபடி மேலேயே போய் பாஜக அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரை நாள் விடுமுறையும் கொடுத்துட்டாங்க. இப்படி ஏராளமான விஷயங்கள் அரசியல் களம் இதை நோக்கிதான் மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இதுல ஸ்கோர் செஞ்சிருக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி ஏங்க பின்வாங்குச்சு அப்படின்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்றாரு. இதற்கும் இறைவன் அவர்தான், எங்களுக்கான கடவுள் அவரு, எங்களுடைய கடவுளுடைய நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கட்சி யாரு அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலே இது ஒரு அர்த்தமுள்ள கேள்வியா இருந்தா கூட நிராகரிச்ச இடத்துல தவறு பண்ணியிருக்காங்க, முட்டாள்தனம் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கட்சி அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த நிராகரிப்புக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் கூட சொல்றாங்க. பொதுவா இந்த ஆலயம் இன்னும் முழுசா கட்டி முடிக்கப்படல, ஆகம விதிப்படி ஒரு முழுமையடையாத ஆலயமா தான் அந்த ஆலயம் இப்ப இருக்கு. இப்போதைய நிலையில தரைதளத்துல ராம்லாலா அதாவது குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய ராமரை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய இடம் மட்டும்தான் தயாராகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நிக்கிறதுக்கும் 5 பேருக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த 5 பேர் யாரு? பிரதமர் நரேந்திர மோடி ஒருவர், உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஒருவர், உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கவர்னர் ஒருவர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா RSS அமைப்பினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய மோகன்ஜி பகவாத், அது மட்டும் இல்லாம அந்த ராமர் கோயிலினுடைய தலைமை அர்ச்சகர் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பேருக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க அந்த பகுதியில நிக்கிறதுக்கு. சோ அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ சோனியா காந்தியோ வந்தானா கூட அவங்க அலையா விருந்தாளி மாதிரி தான் அங்க நடத்தப்படுவாங்க அப்படிங்கக்கூடிய பார்வையும் காங்கிரஸார் மத்தியில இருக்கு. அதே நேரத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2014 மோடி அலை நாடு முழுவதும் வீசிச்சு. தென்னிந்தியால வீசாட்டா கூட வட இந்தியால கடுமையான மோடி அலை வீசிச்சு. 2019 அந்த ஆட்சியின் மீது நிறை குறைகள் இருந்தாலும் கூட புல்வாமா தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்குதல் நடந்ததால நாடு முழுவதும் தேசபக்தி கிளிர்த்து எழுந்துச்சு. எல்லாருமே தேசபக்தியோட மீண்டும் இந்த ஆட்சி வரணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மைண்ட்ல உருவாக்கம் கொடுத்திருந்தாங்க. முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சாரத்திலையும் தேசபக்தி அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியை தான் தேர்தல் அஸ்திரமா எடுத்திருந்தாங்க பாஜகவினர். அதே மாதிரி இந்த முறை தேர்தல் பிரச்சாரமா, தேர்தல் அஜெண்டாவா, முழுக்க முழுக்க நாடு முழுவதும் பக்தி மயம் அப்படிங்கக்கூடிய கோஷத்தை தான் எடுத்திருக்காங்க பாஜகவினர். இதுக்காக இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாடு முழுவதுமே அவங்க தொடர்ந்து இந்த 22ஆம் தேதி இது திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில அடுத்த தேர்தல் வரைக்கும் இதனுடைய பீக் அப்படியே தக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க பாஜகவினர். அதுக்காக அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடு முழுவதும் இந்தியாவோட பல்வேறு நகரங்கள்ல இருந்து அயோத்திக்கு சிறப்பு ரயில்களை ஏற்கிறது, பாஜகவினர் ஏற்பாட்டிலேயே ஆட்களை கூட்டிட்டு வர்றது அப்படிங்கக்கூடிய நிகழ்வுகளை சங்கமிக்க போறாங்க. இன்னும் சொல்ல போனா பிரதமர் நரேந்திர மோடி அண்மை காலமா எங்கெல்லாம் ராமர் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் தரிசிக்கிறார். ராமரை பத்தி தன்னுடைய கூட்டங்கள்ல பேசுகின்ற இடங்கள்ல எல்லாம் தவறாம பேசுறார். அதுல ரொம்ப சமீபத்துல அவருடைய ஒரு உரை ரொம்ப முக்கியமானது. நாடு முழுவதும் 4 கோடி பேர் வீடு இல்லாம இருந்தாங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த மத்திய அரசு வீடு கட்டி கொடுத்துருக்கு. அந்த 4 கோடி பேருக்கு எப்படி வீடு கட்டி கொடுத்தோமோ அதே போல பாஜக அரசு, அவர் சொல்றாரு அவர் மறைமுகமா, அதே போல நாங்க ராமருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அவருடைய இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது பாஜகவினுடைய சாதனையா? இதுக்கு முன்னாடி இதற்கு பாடுபட்ட அகில பாரத இந்து மகாசபா, ராம்லாலாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாற்றையும் தள்ளிட்டு பாஜக இதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி இதை எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களை பொறுத்தவரை இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறத பாஜக ஒற்றை புள்ளியா வச்சிருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி இதுல நடுநிலை வகிக்கிறதுனாலயே இந்து வாக்கு வங்கியை வெகுவா இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் மூத்த புள்ளிகள் ஆரூடம் சொல்றவங்க கணிக்கிறாங்க. காங்கிரஸ் எப்படி வகையான காய் நிறுத்தல்களை செஞ்சிட முடியும்னா, நம்ம அயோத்திக்கு நீங்க போகட்டாலும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகங்கள்ல அன்றைய நாள்ல ராமருக்கு நினைவா ராமநவமி இவங்கெல்லாம் பாட சொல்ற மாதிரி காங்கிரஸ் பாடலாமே அப்படின்னு கேட்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் அப்படி பாடுனா சிறுபான்மையினர் வாக்களிப்பாங்களா? பாஜக சிறுபான்மையினர் வாக்கை மட்டும்தான் நம்பி இருக்கக்கூடிய கட்சி இல்ல, காங்கிரஸ் அப்படி இல்ல, சிறுபான்மையினர் வாக்குகளை பெரும்பான்மையா நம்பி இருக்கக்கூடிய கட்சி. சோ அவங்களால இந்த ராமகோஷத்தை சொல்ல முடியுமா, ராமநவமியை அனுசரிச்சிட முடியுமா, அல்லது ராமருக்கு அங்க கோயில் ஆலயம் திறப்பு நேரத்துல அவங்களும் ராம கீர்த்தனங்கள் பாடிட முடியுமா அப்படின்னு எழும்பக்கூடிய கேள்வியும் இதுல தவிர்க்க முடியாது. எது எப்படியா இருந்தாலும் கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல தேசபக்தி அப்படிங்கக்கூடிய அஸ்திரத்தை பாஜக எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்ல இந்த 22ஆம் தேதி ஆலயம் திறக்கப்பட்ட பின்புல இருந்து பாராளுமன்ற தேர்தல் வர நாடு முழுவதும் பக்தி மயம் அப்படிங்கக்கூடிய கோஷத்தை பாஜக முன்னெடுக்க போறாங்க. காங்கிரஸ் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாராளுமன்ற தேர்தல்ல அயோத்தி சம்பவம் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா?
இல்லைன்னு நினைக்கிறீங்களாங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடக வீராளர். நன்றி, வணக்கம்.